அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச நிதி ஒப்பந்த மாநாட்டில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்டார். இந்த பயணத்தை முடித்துவிட்டு இன்று தாயகம் திரும்ப உள்ளார். இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கேவை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதிநவீன துப்பாக்கி மூலமோ வேறு வடிவிலோ தாக்குதல் நடத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. செல்லும் இடங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது.